ஆங்கர் ஐஸ்வர்யா ரகுபதி இவங்களை தெரியாதவங்க கண்டிப்பாக இருந்திருக்க முடியாது. ஏன்னா மன்சூர் அலிகான் நடித்த சரக்கு படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் ஆங்கராக இருந்தாங்க. அங்கே தான் கோல் சுரேஷ் இவங்களுக்கு மாலை போட்டு அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறினது. நேற்று பார்த்தீங்கன்னா ஆக்டர் தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனை சென்னையில் உள்ள நேரு இண்டோர் ஸ்டேடியமில் நடத்தினாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா ரகுபதியும் வந்திருந்தாங்க. அவங்க ஆங்கராக வந்தாங்களா இல்லைனா இந்த படத்தில் நடித்ததுனால வந்தாங்களா அப்படிங்கிறது சரியாக தெரியல. ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் நடந்த விஷயம் என்னென்னா, அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் அதிகமாக இருந்தாங்க. ஃபங்க்ஷன் முடியும், ஃபேன்ஸ் எல்லாருமே ஸ்டேஜை நோக்கி போனாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஒருத்தர் ஐஸ்வர்யா ரகுபதி கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா ரகுபதி அந்த நபரை தன்னோட காலில் விழ வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவரை அடிக்கிறாங்க. அந்த வீடியோ இப்போ ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. கூல் சுரேஷ் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொறுமையாக போயிட்டாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா தன்னோட கோபத்தை பயங்கரமாக வெளிப்படுத்திட்டாங்க. ஐஸ்வர்யா ரகுபதிக்கும் அவங்க போகிற இடங்கள் எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது.